இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை தான் வந்து வேர்க்கடலை சேர்த்த கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கிலோ அரிசி, பச்சை அரிசி நல்லா எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வடிகட்டிடலாம். இது போல் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வந்து அப்படியே உலர வைக்கலாம். நம்ம வந்து காட்டன் துணி போட்டு ஊற வச்சோம்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். இது போல் நம்ம கை வச்சு எடுக்கும்பொழுது ஒட்டக்கூடாது, கையில் அப்படியே வந்து பளபளன்னு இருக்கணும், ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து உடையாமல் வரும். ஓகே, நம்ம இதை எடுத்து ரெடி பண்ணியாச்சு. மாவை அரைச்சிடலாம். இப்போ வந்து வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு, பச்சை அரிசிக்கு நான் வந்து 1/2 கிலோ வேர்க்கடலை, 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஓகே, வேர்க்கடலையை இது போல் நல்லா வறுத்துட்டு க்ளீனாக தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது போல் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இடிச்சு இடலாம். வாங்க, உரலில் கொட்டி நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சா தான் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போது பாதி அளவு கொஞ்சமாக இடிச்சாச்சு. இது கூட இப்போது வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இடிச்சிட்டேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை மாவு வந்து கொழுக்கட்டை உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, எடுத்துடலாம். ஓகே, எல்லா மாவையும் வந்து க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மாவை வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்காக நல்லா வந்து இட்லி சமைக்கிற குண்டானில் நல்லா சாம்பல் எல்லாம் பூசி நல்லா மாவு வைக்கிறதுக்காக நான் வந்து வச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் சூடேறிடுச்சு, மாவு அரைச்சாந்துட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து அப்ளை பண்ணிடலாம். அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு மாவை வந்து வேக வைக்கணும். இப்படி ஒரு முறையாக இது வந்து ஒரு 10 நிமிஷம் போதும். நல்லா உதிரி உதிரியாக பார்க்கும், அப்படியே பூ மாதிரி வரும், கையில் தொட்டால் பிடிக்காது மாவு. அந்த அளவுக்கு அந்த பதம்தான் வந்து வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நல்லா புட்டு செய்கிறது இதையே எடுத்து நம்ம வந்து புட்டு செய்யலாம். இதுவும் வந்து அதிரசம் புட்டு இது போல் தான் வந்து செய்கிறது. இது மாதிரி மாவு, ஆனால் வந்து அது வந்து வேறு மாடலில் செய்கிறது. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து சுடு தண்ணி தான் வந்து ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து மாவு வேக வச்ச தண்ணியிலே இருந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதிலையே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா அப்படியே சுடு தண்ணியில் தான் நம்ம வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். வந்து பச்சை தண்ணியில் வந்து பிசைஞ்சால் வராது. ஓகேவா, இது போல் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கொழுக்கட்டையை செஞ்சிடலாம். வாங்க, குட்டி குட்டியாக வந்து எந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா தட்டையாக பண்ணி அது உள்ளே வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு வச்சுருந்தீங்களா அதை சேர்த்து நல்லா ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் தான் நம்ம வந்து செய்யணும். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிட்டு நல்லா அதிரசம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது போல் நல்லா தட்டையாக பண்ணிவிட்டு குழியாக பண்ணிவிட்டு அது உள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து அப்படியே மூடி விட்டுற வேண்டியது தான். இது வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக உருண்டை கொழுக்கிட்ட புடி கொழுக்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு எல்லா விதத்துலேயும் வந்து பிடிப்போம். நாங்கள் வந்து 3 விதமாக செஞ்சோம் பாருங்கள். இது வந்து உருண்டையாக பிடிச்சாச்சு. இதுலேயும் வந்து நம்ம வந்து பிடிக்கழுக்குட்டிலையும் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து மாவு அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரெடியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து தட்டு வச்சு அது மேலே துணியெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் எடுத்து அப்படியே அடுக்கி விட்டுற வேண்டியது தான். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் வெந்துடும், ரெடி ஆகிடும். அப்படியே மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் கழிச்சாச்சு. இப்போ பார்த்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து வெந்தரிச்சு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம வைக்கும் போது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும், கொஞ்சமாக வந்து ஒயிட் கலர் வந்து மாறின மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வெந்துட்டது. நம்ம வந்து புடும்பொழுது ஈஸியாக வரும், கையிலையும் பிடிக்காது, அப்போ தான் வந்து வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வந்து வந்திருந்தது. கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து உடையாமல் வரும் இது போல் செய்யும் பொழுது. ஓகே, கொழுக்கட்டை வந்து ஈஸியாகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.